வாசி மெய்ப்பொருள் அப்படிங்கிறதுக்கு ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாண மண்டபத்துல கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுல அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் ஜப்பான்லயும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உள்ளவங்களுக்கு அந்த மெய்ப்பொருளுங்கிறது ஒரு சாதாரண விஷயமான ஆயிப்போச்சு. காரணம் என்னன்னா உட்கார்ந்து அப்படி அவர் உட்கார்ந்து தனக்குள்ள அந்த வாழைங்கிற சக்தியை இழப்பி அந்த மெய்ப்பொருளுக்கும் மூடனுக்கு கூட புரியுற அளவுக்கு அந்த மெய்ப்பொருளை பத்தி சொல்றாரு. ஒரு காலத்துல இந்த மெய்ப்பொருள் அறியறதுக்கு 800 ஆண்டுகள் ஜனக முனி ஒரு 4 பேர் தட்சிணாமூர்த்தி பின்னாடி அடைஞ்ச காலங்கள் இருக்கு. மாணிக்கவாசர் ஒரு மதுரை பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சர், அவர் குதிரை வாங்குறதுக்காக காரக்குடி பக்கத்துல வந்து இறைவனுடைய காட்சி கிடைச்சி தண்ணியே இழந்து அங்க உட்காந்து ஈசன் ஆவடையார் கோயில் அங்கதான் கட்டுறாரு. ஆவடையார் கோயிலுன்னா மெய்ப்பொருளுடைய தத்துவம் தான் ஆவடையாருங்கிறது. அந்த ஆவடையார் கோயிலை கட்டும் போது திருப்பி ஒட்டர்கள் மூலியமா அந்த விஷயங்கள் வெளியே போய் திருப்பி அவர் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து பார்க்கும்போது இந்த வாசி இல்லையே இதுக்கு என்ன நம்ம இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அந்த பதில் சொல்ற யோசனைய இன்னைக்கு வந்து சாதாரண கேக்குறாங்க. நான் வாசி இறங்கிட்டேன், நான் குயில் குத்து முடிச்சிட்டேன், மயில் குத்து முடிச்சிட்டேன், மலை குத்து முடிச்சிட்டேன், சர்ப்ப குத்து முடிச்சிட்டேன், கும்பகம். இது வந்து MBBS ஒன்றும் பாடமோ படிப்போ அல்ல, பாடமோ படிப்போ இல்ல. காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அடுத்தாப்புல ஜிவிலுக்கு போயிடலாம், ஜிவில் முடிச்ச உடனே நம்ம எக்ஸ்ட்ரா 2 கோச்சிங் பண்ணணும்னா அதுக்கு அடுத்து என்ன போலாம், MBA போலாமா, BA போலாமா, BE எலக்ட்ரானிக் போலாமாங்கிறதுக்கு இது இல்லை. இது உணர்வு. இந்த உணர்வை எப்படி உள்வாங்கணுங்கிறத அவங்கவங்க பாடுபட்டு செஞ்சுருக்காங்க. இந்த பாடம் வந்து சாதாரணமாக கேட்குறாங்க. மூலவாசி இப்போ ஐயாட்ட தீச்சி வாங்கிட்டு மேச்சேரியில் ஒரு ஆள் சதாவுக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து கேட்டாப்புல எனக்கு மூலவாசி ஓடுதியா, அந்த மூலவாசி ஓடுதுன்னா என்கிட்ட வந்து கேட்கவே வேண்டாமே, மூலவாசி தானா ஓடுது. மூலவாசிங்கிறது ஐயப்பனுடைய தத்துவம். 18 படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற குருசாமிகள் மாதிரி எல்லா குருசாமி சொல்கிற மாதிரி இல்லை. 18 படிங்கிறது 18 ஆதாரம். 18 ஆதாரம் சூழ உடல் சீச்சவும் காரணம். அந்த 18 ஆதாரத்தை கொண்டு போய் தான் 18 தத்துவமா அவர் நிறுத்தியிருக்கிறாரு. இத இன்னைக்கு சைத்தானுடைய நம்பர்கள் வெளிநாட்டுல சொல்றாங்க, 6 ஆறு 3 ஆறு பெருக்கி இந்த 18 சித்தர்கள் பதி சித்தர்கள் பேரு. 18 நிலையை கடந்தமே பதி சித்தர்கள். அவ்வளவு பெரிய விஷயத்த இன்னைக்கு நான் குயில் குத்து வாங்கிட்டேன், இதுக்கு அடுத்து என்னது கும்பகம் முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சுருக்கமா சொல்ல போனா வாழையை வந்து தொண்டக்குழிக்கு நெஞ்சுக்குள்ளே இறக்குறதுக்குள்ளேயே வாழை வந்து மூலாதாரம் தொடணுங்கிறத முதலே சொல்லி முடிச்சிட்டாரு ஐயா. ஆனா இவங்க இம்மனு முதல்ல சொல்லி 4 வரைக்கும் போறதுக்குள்ள நான் கும்பகம் முடிச்சிட்டேன், அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன விளக்கம் சொல்றதுன்னே புரியல. ஐயாட்ட வாங்குறேன், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, உணர்வுக்குள்ள போங்கன்னா இதுக்கு அடுத்து நான் என்ன போவேன்னு கேட்டா இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது. அதனால 3000 ஆண்டுகள் தவம் பண்ணி தான் வாசி யோகத்தவனார், 1000 வருஷம் தவம் பண்ணி தான் மெய்ப்பொருள் தெரிஞ்சது. இன்னைக்கு மெய்ப்பொருளும் வாசியும் சாதாரண மக்களுக்கு கிடைக்குமோ, இதை விளம்பரத்துக்காகவோ இல்லை பேருக்காகவோ இல்லை சித்தர்களிடம் வளர்ச்சிக்காகவோ இல்லை, வரும் சத்தியயுகத்துக்கு இறைவன் இருக்கப்பட்ட விதிப்படி ஐயப்பன் விட்ட கட்டளைப்படி ஐயாவும் நானும் இந்த எதுக்கு கொடுக்கும். நான் சமாதி நிலைக்கு போனதுக்கப்புறம் வெளியவே வரக்கூடாது நம்ம மௌனத்தில் இருக்கும்போது இந்த நிலையை எனக்கு கொடுக்க வந்தார். காரணம் என்னன்னா 2035 இந்த மாதிரி ப்ராப்ளம். ஏன்னா